ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் மஜெஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு அது இல்லாமல் வந்து போஸ்டெல்லாம் வந்து எப்படி பூஸ்டப் பண்ணுறதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக வந்து காமிச்சிருந்தோம். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னே நம்மளோட சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள். நம்ம வந்து அதில் வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஈஸியாக நம்ம சேனலை வந்து ரீச் பண்ணுறது, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி செல்ஃபாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, 100% அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எப்படி இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுங்கிறத நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வியில் வந்து முக்கியமான ஒன்று வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பற்றி கேட்டாங்க. ஸோ ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்னா ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை பற்றி கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 85 ரூபா செலவு பண்ணால் போதும், ஒரு 2000-3000 பீப்புள் வரைக்கும் ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து கேட்டாங்க, நான் வந்து இன்கேஸ் நான் வந்து 85 ரூபா பே பண்ணி நான் வந்து பூஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, இன்கேஸ் நான் வந்து இடையிலே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அது 85 ரூபா ரிட்டர்ன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம கேன்சல் ஆனிச்சா இல்லையாங்கிற சிம்பிளாக சொல்லாமே நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் நான் இதை வந்து நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த 85 ரூபாயோ இல்லை 195 ரூபாயோ அது கேட்குற அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டாக அவங்க வந்து ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ பூஸ்டப் பண்ணுறதுக்கான கேட்குற அமௌண்ட் தான் அது. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து இந்த ஆப்லேயே காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரே ஒரு ரீல்ஸை வந்து நான் வந்து பூஸ்டப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரீல்ஸை வந்து பூஸ்டப் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பழைய வீடியோவில் காமிச்சிடலாம்னா டேரெக்டாக நான் போயிடுறேன். இப்போ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுக்கு நான் உள்ளார போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஸ்ட் எல்லாம் தெரியுது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் டூல்ஸ்னு இருக்குல்ல, அதுக்கு போயிடுறேன். ஸோ ஆட் டூல்ஸ்னால் நம்ம ஓரளவு கொடுத்துருக்க ஆட் எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டில் வந்து எந்த ஒரு ஆடுமே ரன் ஆகலை. பட் ஆனால் பாஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்ட் ஆடுங்கிறத லாஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நமக்கு எவ்வளோக்கே அவங்க வந்து பூஸ்டப் பண்ணாங்கங்கிறத காமிப்பாங்க. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஆடை காமிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் விசிட் பார்த்தீங்கன்னா 91 விசிட்டு, ஸ்பெண்டு பார்த்தீங்கன்னா வந்து 157.56 ஆஃப் 165. ஸோ நம்ம எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 165 ரூபா நம்ம வந்து காசு கொடுத்து இந்த போஸ்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணணும். பட் ஆனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பூஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் ரீல்ஸுக்கு போயிட்டேன். போயிட்டு சும்மா வந்து ஒரு ரீல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரீல்ஸை வந்து நம்ம வந்து இப்போ பூஸ்டப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம 3 டாட்டை கிளிக் பண்ணி பூஸ்ட் ரீலுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் நமக்கு கேட்கும் 3 ஆப்ஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் ப்ரொஃபைல் விசிட்டுங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சும்மா டார்கெட்டட் பீப்புள் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கட்டும் விட்டுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறீங்களா, இதுதான் அமௌண்ட்டு. ஸோ இதில் பட்ஜெட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவரால் பட்ஜெட்டு. ஸோ நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே பட்ஜெட் வந்து 165 ரூபா நான் வச்சுட்டு ஒரு 2 நாள் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 9000 24000 வரைக்கும் எஸ்டிமேட்டட் ரீச் தான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ ரீச் ஆகுங்கிறத சொல்லலை. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரொஃபைல் விசிட்டுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களோட வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இல்லை உங்கள் ப்ராடக்ட் ரீச் ஆகணுங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து 165 இல்லைனா ஒரு 400 500 எவ்வளோ வேணுமோ வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே 2 நாள்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டை தான் அவங்க காட்டுவாங்க. 25000 பேர் வரைக்கும் பண்ணுனா இந்த அமௌண்ட் வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து 25000 பேருக்கு வேணாம், ஒரு 24000 பேருக்கு போதும், ஸோ 2 நாளைக்கு 24000 பேருக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை குறைச்சிக்கலாம். ஸோ இவங்க காமிக்கிறது மேக்ஸிமம் பீப்புளுக்கு தான். ஸோ 24000 பேருக்கு போனால் தான் இந்த 165 ரூபா உங்களுக்கு செலவாகும், இல்லைனா மிச்ச அமௌண்ட் அந்த வேலெட்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுற போது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட பழைய ஆடுக்கு பார்த்திங்கன்னா, பழைய ரீல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூஸ்டப் பண்ணுறப்போ நம்ம 1 டேன்னு வச்சு 165 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 1 டேன்னு வச்சு 165 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேக் போய்க்கிறேன். போய்கிட்டு என்னோடய ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுக்கு அகைன் போகிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ ஆட் டூல்ஸுக்கு போயிட்டேன், பாஸ்ட் ஆடுக்கு போயிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 165 ரூபான்னு பணத்தை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து 1 நாள்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் விசிட்டை பொறுத்த வரைக்கும் 91, ஸ்பெண்டு வந்து பார்த்திங்கன்னா 157.56 ரூபா தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 165 ரூபா நம்ம இங்கே தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த வியூ இன்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். நான் ஈவன் தோ நான் 165 ரூபா கொடுத்துருந்தாலும் அவங்க 156 ரூபா தான் எனக்காக செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் 9 ரூபா பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து யாராவது இந்த ஸ்பெண்ட் பார்த்திங்கன்னா 96% வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் அக்கௌண்ட் ரீச் பார்த்திங்கன்னா 3418 பேருக்கு தான் ரீச் ஆகிருக்கு.
ஸோ பார்த்திங்கன்னா வந்து ப்ளே வந்து பார்த்திங்கன்னா 474 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க, லைக் பார்த்திங்கன்னா 16 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இவங்க வந்து எவ்வளோ பேர் ப்ளே பண்ணாங்களோ, எவ்வளோ பேர் லைக் பண்ணாங்களோ, எவ்வளோ பேர் ப்ரொஃபைலுக்கு போனாங்களோ அதுக்கான காசை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. இன்கேஸ் ஒரு சில பேர் வந்து அந்த ரீல்ஸ் வரப்பே அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு போகாது. ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க, இல்லை அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நாள்னு கொடுத்துருக்கீங்க இல்லை ரெண்டு நாள்னு கொடுத்துருக்கீங்க, பட் ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து ரீச் ஆகலை பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச அமௌண்ட் எவ்வளோ வேலெட்டில் இருக்கோ அது அப்படியே உங்களோட வேலெட்டுக்கே போயிடும். ஸோ அந்த ஆடுக்கு நான் 165 ரூபா கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு ஒரு நாள்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 165 ரூபாய்க்கு இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24,000 பேர்னு காமிச்சிச்சு, 9,000 24,000 பேருக்குள்ளார எனக்கு வந்து நிறைய பேர் பார்க்கல என்னோட போஸ்ட்டை அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த 165 ரூபாவில் ஒரு 65 ரூபா செலவாயிருக்குன்னா மிச்சம் 100 ரூபா நம்மளோட வேலெட்டுக்கே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குற ப்ரொமோஷனுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை தெளிவாக காமிக்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்ட மாதிரி, நான் இன்கேஸ் நான் ஆடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் நேரம் ரன் ஆகிட்டுருக்கு, நான் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து அது இப்போ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 83 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஃபைல் விசிட்டு பார்த்திங்கன்னா வந்து வெறும் 46 தான், ஸ்பெண்டு பார்த்திங்கன்னா 79 ரூபா 25 பைசா. நான் இந்த ஆடை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தேன், லைக் வந்து ஒரு 10 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 83 ரூபாய்க்கு வேறு 79 ரூபா தான் போனுச்சு, மிச்சம் 3 ரூபா 75 பைசா நம்மளோட வேலெட்லேயே திரும்ப அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் கொடுத்துட்டிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வந்து ஒரு வாட்டியும் வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா உங்களோட வேலெட்லேருந்து தான் பணத்தை எடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க வந்து உங்கள் வேலெட்லேருந்து ஃபஸ்ட்டே டிடெக்ட் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது உங்கள் ப்ரொஃபைலை பார்க்க வராங்க அப்படின்னா உங்கள் வேலெட்லேருந்து இவ்வளோ எடுத்துப்பாங்க இவ்வளோ எடுத்துப்பாங்க இவ்வளோ எடுத்துப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன உங்களோட கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒன்ஸ் ஆடை வந்து பூஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட் உங்களோட வேலெட்டில் இருக்கணும், அதுதான் அவங்களோட பெரிய கான்செப்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் அமௌண்ட்டாக அவங்க அங்கே காம்பாங்க பட்ஜெட்டாக. நீங்கள் அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்லேருந்து ஒருத்தவங்க பார்க்க பார்க்க அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. ஸோ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் அதாவது பூஸ்ட் ரீல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்னு போட்டு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் அப்படின்னு அது காமிக்கும். ஸோ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பூஸ்ட்டுங்கிற எந்த போஸ்ட்டை கொடுத்தாலுமே வந்து அது பூஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு லோனை பற்றி அதாவது லோனை பற்றியோ இல்லைனா வந்து ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை பற்றியோ ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறப்போ அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் வந்து பூஸ்டப் பண்ணியிருக்கீங்க 24 ஹவர்ஸ் ஆகிட்டு, பட் இருந்தாலுமே அந்த பூஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அகைன் ரீஅப்ளை பண்ணுங்கள். ஸோ டைட்டில் ரேட்டில் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி போட்டு ரீஅப்ளை பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பூஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 83 ரூபா பே பண்ணி நம்ம பூஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டோம், மேலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டானு காமிக்கும். பட் ஆனால் இந்த ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ தெரியுதா உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் பார்க்கலாம் 0 of 83 இருக்கும். நான் வந்து ஈவன் தோ என்னோடய வேலெட்டில் பணம் இருந்தது, நான் வந்து ரிவ்யூவும் கொடுத்துட்டேன், 24 ஹவர்ஸ் ரிவ்யூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு ஆக்ஷனுமே ஆகலை. ஸோ அப்படியே இருந்தது, ஜீரோலேயே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக போயிட்டு டெலிட் பூஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த போஸ்ட்டை அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் அதை ப்ரொமோஷனே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி திரும்ப ப்ரொமோஷன் பண்ணேன், ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நேம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் எப்போ வேணுமோ அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட ப்ரொமோஷன் வந்து 24 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அதை ஏதாவது மாடிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அப்ளை பண்ணுங்கள், மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து ஒரு வாட்டியும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, உங்களுக்கு வந்து லைக்கோ இல்லை உங்கள் ப்ரொஃபைல் விசிட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா தான் உங்கள் வேலெட்லேருந்து அவங்க அமௌண்ட்டை எடுப்பாங்க. அப்படி இல்லை அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் டெலிட் ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த அமௌண்ட் திரும்ப உங்களோட வேலெட்டுக்கே போயிடும். ஸோ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ ஒன்றை பார்த்தவங்களுக்கு இது டீட்டெயிலாக புரியும், வீடியோ ஒன்று பார்க்காதவங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துங்க, பார்த்துட்டு நான் இப்போ சொன்ன 4 பாயிண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுலேயும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்க நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.